வணக்கம் நண்பர்களே ரேஷன் கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்படும் அப்படின்னு தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழைக்காலம் என்பதால் தக்காளி வரத்து இல்லாத நிலையில் தமிழகம் உட்பட இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது தொடர் மழை காரணமாக தக்காளி விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டு வருகிறது நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ தக்காளி தற்போது மழை மற்றும் புயல் காரணமாக சரசரவென விலை உயர்ந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிலோ ஒன்றுக்கு சில்லறை விலையில் நூத்தி முப்பது முதல் நூத்தி ஐம்பது வரையும் மொத்த விலையில் வந்து ரூபாய் நூறு முதல் நூற்றி முப்பது வரையும் விற்கப்படுகிறது இதனால வந்து ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தக்காளி இல்லாமல் சாம்பார் வைப்பது எப்படி தக்காளி இல்லாமல் ரசம் வைப்பது எப்படி அப்படிங்கிறத கூகுளில் வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தக்காளி விலையை குறைக்க அரசு நடவடிக்கை வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கை விடுத்தனர் இதனால தக்காளியை அதிக விலைக்கு விற்க யாராவது பதுக்கி வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில பசுமை பண்ணை கடைகளில் வந்து குறைந்த விலைக்கு தக்காளி விற்கப்படும் என வந்து அரசு அறிவித்திருக்கிறது அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க வந்து அதன்படி வந்து கிலோ ரூபாய் எழுவத்தி ஒன்பதற்கு விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில வந்து குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் தக்காளி மற்றும் காய்கறிகள் அப்படின்னும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சோ அதுவும் வந்து ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு அதை வந்து யார் அறிவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் வந்து பெரியசாமி வந்து அறிவிச்சிருக்காங்க நகர்ப்புறம் மற்றும் அதனை சுற்றி உள்ள ரேஷன் கடைகளில் வந்து காய்கறிகள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்கு தக்காளி வந்து கிலோ ரூபாய் எழுவத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருங்கைக்காய் வந்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் வந்து எழுவது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ரூபாய் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கத்திரிக்காய் கிலோ அறுபத்தி ஐந்துக்கும் விற்கப்படும் எனவும் அமைச்சர் வந்து பெரியசாமி அவர்கள் வந்து தெரிவித்திருக்காரு இது வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு முருங்கைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது அப்படின்னு போயிட்டு இருக்கு வெண்டைக்காயெல்லாம் கிலோ நூறு நூத்தி பத்துக்கு மேல போயிட்டு இருக்கு ஸோ வந்து இதை வந்து ரேஷன் கடையில் நம்ம விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தமிழக அரசு உண்மையிலேயே வந்து இது வந்து காய்கறிகள் வந்து ரொம்பவே தாறுமாற அவங்க இஷ்டத்துக்கு வியாபாரிகள் வந்து இதுல வந்து விவசாயிகள் வந்து பயனடைகிறதே கிடையாது இதுல முக்கியமா வந்து வியாபாரிகள் வந்து தான் முக்கியமா வந்து இதுல ரொம்பவே பயனடைஞ்சிட்டு வராங்க அவங்களுடைய மழை பெஞ்சுச்சுன்னா வரத்தை வந்து சில பேர் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல மழை எப்படி வருது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு புயல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்படிலாம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு வராங்க இதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரேஷன் கடைகளில் எல்லா ரேஷன் கடைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனால் வந்து ரொம்பவே இன்னும் கம்மியான ரேட்டுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது முதல் கட்டமாக பண்ணை பசுமை நுகர்வோர் கடைன்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே வந்து தக்காளி கொடுத்துட்ருக்காங்க அங்கே வந்து எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க இதே தான் வந்து ரேஷன் கடையிலையும் கொடுப்பதாக சொல்லப்பட்டுருக்கு ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எவ்வளோ ரேட்டுக்கு வந்து இன்னுமே கொடுக்க போகிறாங்க ரேஷன் கடையிலங்கிறது இனிமேல் காய்கறிகளும் வந்து ரேஷன் கடையில் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வந்து மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்குது ரேட்டு ஸோ வந்து ஒரே வெரைட்டி கிடைக்க மாட்டேங்குது இதை வந்து ரேஷன் கடையில் எப்படி கொடுக்க போகிறாங்க வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து ஏன்னா வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் இதே வந்து நூறு தக்காளி இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் தக்காளி இருக்குது அதே மாதிரி காய்கள் வந்து ஒவ்வொரு காய்களும் அதே மாதிரி ரேட்டுக்கு தகுந்தாப்புல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து சொத்தை இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பூச்சி உள்ள எதுக்கும் தக்காளி எல்லாமே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா ஸோ அதனால் சுத்தமான பொருளை ரேஷன் கடையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வந்து ரேஷன் கடையில் காய்கறிகள் வழங்கணும் அதுவும் கரம் கம்மியான ரேட்டுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது எல்லோரும் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க